சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகம் மீதான தாக்குதல் சம்பவத்திற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விரிவான விவரங்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார். ஏற்கனவே ஆளுநர் மாளிகை, அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சி இயக்கங்கள், அதுவும் திமுகவினுடைய பிரதான கூட்டணி கட்சியாக அங்கம் வகிக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தின் மீது இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் யார் இந்த குற்றவாளிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள், இதனுடைய பின்னணி என்ன என்பதை கண்டறிந்து தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.